ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகாபிரியவா சேத்ராடனம் பண்ணி கொண்டு இருந்த காலகட்டம் அது. யாத்திரை ஆந்திரா பக்கமாக நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ணுற சமயத்திலே பெரியவாளோட சிஷியர்கள் கொஞ்சம் பேர் தான் போவா, அதோட உள்ளடங்கிய பகுதிகள் வழியாக போவார். சில தலங்களுக்கு போறச்சு பெரியவா வந்திருக்கிறதை பக்கத்து ஊருக்கார கூட தெரிஞ்சிக்க முடியாது. வழியில் கோவிலோ குளமோ மரத்தடியோ பாழ் மண்டபமோ இன்னைக்கு எங்கே தங்கலாம்னு ஆச்சாரியா எங்கே சொல்கிறாரோ அங்கே தான் ஜாகையும். அந்த சமயத்திலே ஒரு நாள் ஒரு சின்ன கிராமம் வழியாக போய்கொண்டு இருக்கிறச்சே அங்கே புராதான சிவன் கோவில் ஒன்று இருந்ததை பார்த்தார். பரமாச்சாரியா சுவாமி தரிசனம் பண்ணலாம் என்று உள்ளே போன சமயத்திலே உச்சிகால பூஜை நடந்து கொண்டு இருந்தது. அன்னைக்கு அங்கே இருந்த அர்ச்சகருக்கு என்ன அவசரமோ மகா பெரியவாளை அவசர அவசரமாக வரவேற்றுவிட்டு உச்சிகால பூஜையை ஏதோ வேகத்தோடு பண்ணி முடித்தார். சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் பெரியவா பிரகாரத்தை சுற்றி வரத் தொடங்கினார். அங்கே இருந்த மண்டபத்தை பார்த்ததும் இங்கே கொஞ்ச நாழி தங்கி சிரம பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம்னு தோன்றது அப்படின்னு சொன்ன பரமாச்சாரியா அந்த மண்டபத்தோட மூலையில் போய் சட்டுன்னு படுத்து கொண்டு விட்டார். பரமாச்சாரியா பள்ளி கொண்டுட்டார்னா அப்புறம் சீடர்கள் என்ன செய்வா? அவளும் அங்கேயே இன்னொரு பக்கமாக உட்கார்ந்து ஓய்வெடுக்க தொடங்கிட்டார். அந்த நேரத்திலே அங்கே சுவாமி சன்னதியில் உச்சிகால பூஜை முடிந்திருந்த அர்ச்சகர் வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் விபூதி குங்குமம் பிரசாரதம் கொடுத்து முடித்தார். ஏற்கனவே ஏதோ அவசரத்தில் இருந்த அவர் மகா பெரியவா வந்திருக்கிறதையே மறந்துவிட்டார். இல்லை ஆச்சாரியா போய் விட்டிருப்பார்னு தானாகவே நினைத்து கொண்டாரோ என்னவோ. சன்னதியை சாத்திவிட்டு கோவிலை பூட்டி கொண்டு கிளம்பிவிட்டார். பெரியவா கோவிலுக்குள்ளே வந்து சுவாமி தரிசனம் பண்ணினார் இல்லையா? அப்போது அங்கே இருந்தவாள் சிலர் பரமாச்சாரியா வந்திருக்கிற விஷயத்தை பெத்தச்ச தேவுடு ஒச்சினார் என் அப்படி என்று வெளியிலே போய் சொன்னதில் விஷயம் வேகமாக பரவிடுத்து. அக்கம் பக்கத்து கிராமங்களில் இருந்த நிறைய பேர் பரமாச்சாரியாலை தரிசனம் பண்ணுவதற்காக கோவிலுக்கு வர ஆரம்பித்தார்கள். பதை பதைக்கின்ற வெயிலில் நண்டு சிண்டு குழந்தைகளை இடுப்பிலையும் தோளையும் தூக்கி கொண்டு அவா முடிந்த காணிக்கையும் எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக வந்தவா கோவில் வாசலுக்கு வந்ததும் அப்படியே அதிர்ந்து போய் நின்னா. காரணம் கதவை சாத்தி பூட்டு பெரிய பூட்டாக தொங்கி கொண்டிருந்தது. அடடா, பெத்தச்ச தேவுடை தரிசனம் பண்ண வந்தா நம்ம வரத்துக்குள்ளே அவர் போயிட்டாரே. அதாவது பரவாயில்லை, இந்த கொளுத்துற வெயிலில் அவர் எந்த பக்கம் போயிருப்பார் அப்படி என்று ஆளாளுக்கு வருத்தத்தோடு சொல்லி கொண்டிருந்தார்கள். சிலர் திரும்பி ஏமாற்றத்தோடு நடக்கவும் ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்திலே அதிசயம் நடந்தது. மோன தவத்திலே இருக்கிறா போல ஒரு கழித்து தூங்கி கொண்டிருந்த ஆச்சாரியா சட்டென்று எழுந்தார். தனக்கே உரித்தான சிட்டிகை சொடுக்கிலே இன்னொரு மூலையில் தூங்கி கொண்டிருந்த சிஷியர்களை எழுப்பினார். ஏண்டா, வெளியிலே ஜனங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்க போல இருக்கே, எல்லோரும் காத்துருக்காளா என்ன? எல்லாம் தெரிந்த அவர் தெரியாதவர் மாறி சிஷியர்களிடம் கேட்டார். சிஷியர் அவசர அவசரமாக கதவு இடுக்கொழியா பார்த்துட்டு, ஆமாம் பெரியவா, ஆனால் கதவுல வெளியிலே சாத்தி பூட்டிருக்கு என்று சொன்னார். அடடா, அவள்லாம் தரிசனம் பண்ண முடியாமல் ஏமாந்து திரும்பிடுவாளே சொன்ன பரமாச்சாரியா அந்த சீடனை பார்த்து அடுத்த கட்டளையை பிறப்பித்தார். சரி, நீ ஒன்று பண்ணு, சட்டுன்னு அந்த கல் மேலே ஏறி அங்கே தொங்குற காண்டாமணியை பலமாக அடி. ஆச்சாரியா ஆணை பிறப்பித்த அடுத்த நிமிஷம் அந்த இடமே அதிர்கின்ற மாதிரி மணி ஓசை எழுந்தது. திரும்பி போக தொடங்கியிருந்த அத்தனை பேரும் அப்படியே நின்னா. ஏதோ புரிஞ்சின்றவாளா சந்தோஷமாக கோவில் பக்கம் ஓடி வந்தா. இதுக்குள்ளே கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த காவல்காரன் பூட்டின கோவிலுக்குள்ளே இருந்து மணி சத்தம் வருதே என்று திகைத்து தன்கிட்டே இருந்த மாத்து சாவியால் கதவை திறந்தான். அப்புறம் என்ன, பாமர ஜனங்கள் எல்லோரும் தங்களோட பெத்தச்ச தேவுடுனா
வர பரமாச்சாரியாலை ஆனந்தமாக தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். மணி அடித்து ஆராதனை பண்ண வேண்டிய தெய்வத்துக்கு சமமான மகாப்பெரியவா கோவில் மணியை ஒலிக்க பண்ணி தங்களை வரவழைச்சு தரிசனம் தந்ததை நெகிழ்ச்சியோடு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டா. எல்லோரும் பரமாச்சாரியாலோட வந்தவா எல்லோரும் கோவிலுக்குள்ளே தான் இருந்தா. ஆனால் ஆச்சாரியாளுக்கு மட்டும் அவ்வளவு ஜனங்கள் தன்னை தரிசனம் பண்ண வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சது? திரும்பி போக நினைச்சவாளை கோவில் மணியை அடிச்சிட்டு கூப்பிட வேண்டும் எப்படி துணித்து? எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்குத்தான் வெளிச்சம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.